ஆசீர் வாத தியானம். இந்த நாட்களில் நாங்கள் ஆவிக்குரிய கனி 9, அதில் 6வது கனியாகிய நற்குணம், அதை குறித்து நாங்கள் கற்று வருகின்றோம். இன்றைக்கு இன்னும் நாங்கள் இந்த நற்குணம் அகுதோஸ், இதனுடைய கிரியைகளை எப்படி தேவன் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளாக செயலாற்றுகிறார் என்று நாம் பார்ப்போமாயிருந்தால், அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்திலே நாங்கள் 10வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லப்படுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடியினாலே அகுதோஸ் இந்த ஆவிக்குரிய கனி நற்குணம் அவருக்குள் இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராக பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றி திரிந்தார். இந்த அகுதோஸ் என்ன செய்கிறது? பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கத்தக்கதாய் குணமாக்கத்தக்கதாய் உதவுகிறதாகிய ஆவிக்குரிய கனி அவ்விதமாய் கர்த்தருடைய ஆவியானவரால் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் உதவும்படி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ ஆகியாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவிதமாகவே அங்கே தேவனுடைய ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறார். இங்கே நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 14வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கும்போது 15வது வசனம் இவ்விதமாக ஜீவனுள்ள தேவனிடத்திலே திரும்ப வேணும் என்று. ஜீவனுள்ள தேவனிடத்திலே திரும்புவதற்காக, ஜனங்கள் திரும்புவதற்காக யாரு? ரோமரின் புத்தகம் 3வது அதிகாரம் அங்கே 10வது 11வது 12வது வசனத்தை பார்ப்போமாயிருந்தால், அந்தபடியே நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. ஆகையாலே வழிதப்பி போனவர்கள், கெட்டு போனவர்கள், தேவனை தேடாதவர்கள், அவிதமாகவே நீதியற்றவர்களாகிய இவர்கள் தேவனை கண்டடையும்படிக்காக, தேவனுடைய அன்பை அவர்கள் ருசித்து பார்க்கும்படிக்காக, அவ்விதமாக என்னையும் உங்களையும் வழி நடத்தி எனக்கூடாக உங்களுக்கூடாக அவர்கள் தேவனுடைய அன்பை ருசித்து பார்க்கும்படிக்காக தேவன் இந்த அகோதோசை எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வைத்திருக்கிறார், இந்த நற்குணத்தை வைத்திருக்கிறார். சோ நற்குணம் உடையவர்கள் என்ன செய்வார்கள்? மற்றவர்களை, இந்த வழிதப்பி திரிகின்றவர்களை ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர்கள் என்ன செய்வார்கள்? தேவனுடைய அன்பை குறித்து காண்பிப்பார்கள். தேவனுடைய அன்பு எப்படியாமாம்? இங்கே அப்போஸ்தலர் 14:16-17 சொல்லுகிறது, சென்ற காலங்களிலே சகல ஜனங்களும் எப்படியாய் வழிதப்பி அவர்கள் திரிந்தார்களோ அப்படி அவர்கள் வழிதப்பி திரிந்தாலும், 17வது வசனம் அவர் அவர்களுடைய வாழ்விலே நன்மை செய்து வந்து, அவர் அகுதோசை காண்பித்து, தேவனுடைய நற்குணத்தை காண்பித்து, வானத்திலிருந்து மழையை செழிப்புள்ள காலங்களை அவர்களுக்கு கொடுத்து, ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அவர்களுடைய இருதயங்களை நிரப்பி, இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சியை விளங்க பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. தேவன் தம்முடைய சாட்சியை எவ்விதமாய் விளங்க பண்ணினார்? அவர்களுக்கு மழையை கொடுக்கிறார், ஆகாரங்களை கொடுக்கிறார், செழிப்புள்ள காலங்களை கொடுக்கிறார், அவ்விதமாய் சந்தோஷத்தால் அவருடைய இருதயங்களை நிரப்பி, இவ்விதமாய் தான் யாரு என்பதை யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? இந்த வழிதப்பி போன ஜனங்களுக்கு. அப்படியானால் நானும் நீங்களும் வழிதப்பி போன ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படிக்காக எபிரேயர் புத்தகம் 10வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, மேலும் அன்புக்கும் நற்கிரியலுக்கும் நீங்கள் ஏவப்பட்டிருக்கின்றபடினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொள்ளுங்கள். யாரு வழிதப்பி போயிருக்கிறார்கள், யாரு வழிதப்பி போகிறார்கள், யாரு கட்டிருக்கிறார்கள், இவர்களுக்குள்ளே நாம் அகுதோஸ் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேணுமா இருந்தால், இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அகுதோசினாலே நிறைந்தவராய் இருந்தபடினாலே அவர் தாமே நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அவ்விதமாகவே நானும் நீங்களும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தத்தான் இந்த ஆவிக்குரிய நற்குணம் 6வது கனி அகதோஸ் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையாலே இவ்விதமாக தேவனுடைய ஆவியின் கனியினாலே நிறைந்தவர்களாய் இருப்போமாயிருந்தால், என்னுடைய உங்களுடைய குணாதிசயம் நாளுக்கு நாள் ஜனங்கள் தேவனுடைய அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாய் இந்த வழிதப்பி போனவர்கள், கெட்டு போனவர்கள் எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கடந்து வரத்தக்கதாய் என்னையும் உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எப்படி நடத்தினாரோ அப்படியே அவர் என்னையும் உங்களையும் நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.